ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் காண இருக்கும் அற்புத ஆலயம் கன்னியாகுமரி பகவதி அம்மன். அன்னை வந்து கன்னியாகவே இன்றும் ஆட்சி செய்து மக்களுக்கு பல அற்புதங்களை நடத்திட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய அற்புத ஸ்தலம். அதுவும் அது இருக்கிற நம்ம கன்னியாகுமரி நம் தமிழகத்தின் கடையோட முக்கடல் சங்கமிக்கின்ற இடத்தில் இருப்பது ஒரு மிகப்பெரிய சக்தி நமக்குள்ளே தரும். அது அனுபவ ரீதியாக அனுபவிக்கும் போது நம் மனதிலே பல அற்புதங்கள் ஏற்படும். அதை சொல்லிக்கொண்டே போகலாம். இங்க கன்னியாகுமரி அம்மனோட வரலாறு பல சிறப்புகள் கொண்டது. அது கன்னியாகவே வந்து அம்மன் அங்க ஆட்சி செஞ்சு பல நன்மைகளை நமக்கு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க ஏன் கன்னியா இருக்காங்கன்னு பலருக்கும் பல நேரத்துல தோணும். அதாவது எதனால அவங்க கன்னியா இருக்காங்கன்னா, ஒரு வானா அரசன்ற ஒரு அரசன் தன்னோட தவ பலத்தாலேயே பிரம்மன் கிட்டயே ஒரு வரம் வாங்குறான். என்னன்னா, எனக்கு வந்து மரணமே ஏற்படக்கூடாது, அப்படி ஏற்பட்டா ஒரு கன்னியால மட்டும்தான் எனக்கு மரணம் ஏற்படணும் அவன் வர வாங்குறான். இது வந்து அவன் பிற்காலத்துல அவன் வந்து ஒரு நல்லது செய்யாம அங்க உள்ள பல தேவர்கள் முனிவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பல தீங்கு செஞ்சுட்டு அவங்களெல்லாம் துன்புறுத்துறான். அவங்களெல்லாம் ரொம்ப அவனோட அராஜகம் தாங்க முடியல. அந்த நேரத்துல இந்த முனிவர்கள் தேவர்கள் இவங்க எல்லாம் வந்து சிவனை மனசார வேண்டாங்க, தெய்வமே எங்களை எல்லாம் காப்பாத்தி இவங்கிட்ட இருந்து எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விடிவு வரணும், அதுக்கு என்ன வழின்னு மனசார ஏங்குறாங்க. அப்பதான் இந்த பூலோகத்துக்கு சக்தி கன்னியாகவே வந்து அவதரிக்கிறாங்க. அவதரிச்சு அந்த வானாசுரனை வதம் பண்றாங்க. பண்ணிட்டு இங்க வந்து இவங்களோட அவங்களும் தியானத்துல அமர்றாங்க. அந்த இடம் தான் இப்ப கன்னியாகுமரியா இருக்கு. அவங்க தவ இருந்துட்டு அங்க உள்ள மக்களுக்கெல்லாம் பல நன்மைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. சிவபெருமான் பரந்தாமன் அவர் வந்து மேலோகத்திலிருந்து இத பாக்குறாரு. அவர் என்ன செய்யறாரு, அவர் நேரடியா சுசீந்திரத்துல வந்து அங்க பல மக்களுக்கெல்லாம் அருளை புரியறாரு. அப்ப இந்த கன்னியாவே அன்னை ஆட்சி செய்வது சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுது. அதே நேரத்துல கன்னியாக இருந்தாலும் நாம சக்திய கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. அப்ப நேரடியா அங்க சுசீந்திரத்துல இருந்து புறப்பட்டு இரவு நேர வேலையில அவர் நேரடியா அங்க இருந்து புறப்பட்டு இங்க வர்றார். இது வந்து நாரதருக்கு தெரியுது. இப்ப சிவன் வந்து அம்மனை கல்யாணம் பண்ணிட்டா அன்னை வந்து கன்னியாகவே இங்க ஆட்சி செய்ய மாட்டாங்களே அப்படின்னு நாரதர் மனசுல ஏங்குறார். அப்ப இத நம்ம தடுக்கணும்னு நினைச்சு அவர் வந்து சேவலாகவே மாறிடுறார். மாறிட்டு அங்க வந்து சேவல் அதிகாலையில கூவுது. அந்த இது நேரத்துக்கு முன்னாடியே அவர் நாரதர் அந்த சிவன் வர நேரம் கரெக்டா பார்த்து அந்த நேரத்துல சீக்கிரமே சேவலா கூவுறார். அப்ப சிவன் வர்றவரு, ஓ அதுக்குள்ள விடிஞ்சிடுச்சா அப்படின்னு அவர் மனசுல தேத்திட்டு, சரி நம்ம இப்ப எதுவும் கல்யாணம் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அவர் போயிடுறார். இது அம்மனுக்கு முன்னாடி ஞானத்துல சிவன் நம்மளை வந்து கல்யாணம் பண்ணுவாருன்றது ஒரு ஞானத்திலே தெரியுது. அதனால அம்மன் என்ன பண்றாங்க, முன்ன முதல் நாளே வந்து நம்ம வந்து இந்த திருமணத்துல எல்லா சீர்வரிசைகளோட பல பலகாரங்களோட நாம வந்து சிவனை கைப்பிடிக்கணும் அப்படின்னு அவங்க மனசார நினைச்சும் மனசுல வச்சிருக்காங்க. ஆனா சிவன் வராமையே போயிடுறாரு. அன்னை காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நேரமும் மாறிடுது, பகலாவே மாறுது. அப்ப என்ன இது, சிவன் இன்னைக்கு வந்து நம்மள எல்லாம் திருமணம் செய்யறதா நமக்கு ஞானத்துல தோணுச்சு, ஆனா சிவன் வரவே இல்லையே அப்படின்னு அவங்க, சரி நாம கன்னியாகவே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த திருமணத்தை எல்லாம் விட்டுடுறாங்க. அவங்க கன்னியாவே நாம வாழுவோம், இங்க உள்ள மக்களுக்கு எல்லாம் நம்ம கன்னியாகவே அருள் புரியுவோம் அப்படின்னு அவங்க மனசுல நினைச்சிட்டு அங்க வந்து பல பலகாரங்கள் இதெல்லாம் திருமணத்துக்காக செய்து வச்சிருந்தாங்க. அதெல்லாம் கொண்டு போய் கடலுக்கு முன்னாடி எல்லாம் கொட்டிடுறாங்க. அங்க கடல்ல அந்த பலகாரங்கள் எல்லாம் மணலா மாறி ஒவ்வொரு வண்ணங்கள்ல இருக்கு. அது இன்னைக்கும் வந்து அந்த ஊர் கன்னியாகுமரியில நம்ம பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கலர்ல மணல் இருக்கான். அது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுல முக்கியமா நம்ம சொல்லணும்னா, அது ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலம். அது முக்கடலும் சங்கமிக்க கூடிய இடமா இருக்கு கன்னியாகுமரி. இங்கு கன்னியாகுமரி பகவதி அம்மனுக்கு மூக்குல மூக்குத்தி போட்டிருப்பாங்க. ஒரு முறை அவங்க வந்து அன்னை வந்து கிழக்கு வாசல் நோக்கி கிழக்க பார்த்த மாதிரி அருள் புரியுறாங்க. ஒரு முறை வந்து ஒரு கப்பல் வந்து அங்க வரப்ப கரையோரத்துல அங்க அம்மனோட மூக்குத்தியில அந்த ஒளி ஏதோ பிரகாசமா தெரியுது. அங்க கப்பல்ல வரவங்க அது வந்து கலங்கரை விளக்க நினைச்சிட்டு அங்க வந்து கப்பலை மோதி சேதம் அடைஞ்சிடுது. இதெல்லாம் அங்க வரலாறாவே சொல்றாங்க. அதனால இப்ப அந்த கிழக்கு வாசலையே மூடி வச்சிருக்காங்க.
இங்க வந்து கன்னிகா பூஜை செய்யறது மிக சிறப்பானது. அதாவது கன்னி பெண்கள் அவங்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கிறவங்க தங்களுக்கு திருமணம் வர வேண்டி இங்க அம்மன் கிட்ட வந்து தவம் இருந்து தியானம் இருந்து இந்த மாதிரி பல பூஜைகள்லாம் செஞ்சு அம்மன் கிட்ட கன்னிகா பூஜை செஞ்சு இப்ப நல்ல திருமண வாழ் நடந்து நல்ல வாழ்க்கையில வளமா வாழ்றாங்க. இனி எண்ணற்ற அற்புதங்களை எல்லாம் நமக்கு அம்மன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கு நம் மகாகவி பாரதியாரும் ஒரு அற்புதமாக அன்னையை வர்ணித்து பாடியுள்ளார். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம். தேவி கன்யாகுமரி பராசக்தி தேவி கன்யாகுமரி தேவி கன்யாகுமரி பராசக்தி தேவி கன்யாகுமரி. தாவி வருகுதம்மா என் நெஞ்சம் தாயினை நோக்குதம்மா நீலக்கடலோரம் என்னம்மா நென்னையை கண்டனையே. இந்த உயிரை விட்டினிலும் இனி நான் உன்னை விட மாட்டேன். பார்க்க வந்த என்னை நீ பாவை நீ பக்கத்தில் வா என்று நீ பார்த்த பார்வையிலே என் நெஞ்சம் பாகாய் உருகுதம்மா நீ பார்த்த பார்வையிலே என் நெஞ்சம் பாகாய் உருகுதம்மா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சொல்லுக்கடங்காதே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழ்வே என்று உதிப்போம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். நாம் கன்னியாகுமரி பகவதி அம்மனை நேரடியாக சென்று தரிசனம் செய்து வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ்க வேண்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.